இந்த திரைப்படம் சார்ந்த கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த திரைப்பட விழா மட்டும் இல்லாமல் பல சப்ஜெக்டில் வந்து ஆரி வந்து பூந்து விளாசினார். நான் யோசிச்சுட்டே இருந்தேன் என்னென்னு, அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ உள்ள கதாநாயகர்கள் எல்லோருமே எல்லா சப்ஜெக்டையும் தங்கள் படங்களில் பேசணும்னு நினைக்கிறாங்க. இவரும் கதாநாயகர் தானே, இவர் வந்து இன்னைக்கு மேடையில் வந்து எல்லா சப்ஜெக்டையும் பேசணும்னு முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு. அதே மாதிரி பேச்சு ஆரம்பிக்கும் போது சொன்னார், எல்லோரும் சுருக்கமாக பேசி முடிப்பாங்கன்ட்டு. எல்லோரும் நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக நீங்கள் பார்த்தேன். நானும் அப்புறம் பார்த்தேன், ஏதோ மூணில் முடிச்சிருவார்னு, அப்புறம் ஆறில் முடிப்பார்னு பார்த்தேன், ஒம்போதில் முடிப்பார்னு பார்த்தேன். ஆனால் இவர் 9, 6, 3 எல்லாத்தையும் சேர்த்து பேசி முடிச்சுட்டு அப்புறம் வந்தார். பக்கத்தில் பாக்யராஜ் கூட கேட்டேன், நான் இவர் தானங்க சுருக்கமாக பேசுன்னு சொன்னார் அப்படின்ட்டு. சரி, சப்ஜெக்ட் வருவோம். இன்றைக்கி வந்து திரைப்பட உலகம் பார்த்திங்கன்னா, திரைப்பட உலகமே வெவ்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு, பரந்து பல முயற்சிகள். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 1000 கோடியில் படம் தயாரிக்கிறாங்க, ஒரு பக்கம் 100 கேமராவில் படம் எடுக்கிறாங்க, ஒரே நாளில் ஒருத்தர் படம் எடுக்கிறாரு, ஒரே ஷார்ட்டில் ஒருத்தர் படம் எடுக்கிறாரு. இப்போ 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய அன்பிற்குரிய பாக்யராஜனுடைய உதவியாளராக இருந்து பின்னர் சினிமா இயக்குனர், திரைப்பட இயக்குனரான பார்த்திபன் எப்படிப்பட்ட சாதனையை பண்ணார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போவும் ஒரு சாதனையை பண்ணிட்டுருக்காரு, ஒரே ஷார்ட்டில் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு இரவு நிகழ்வு. மிக விரைவிலேயே அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்முடைய அன்பிற்குரிய சிவன் மாதவ் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். இதில் ஒரு கனெக்ஷன் மட்டும் நான் பார்க்குறேன். இந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பாக்யராஜ் வராது. இது போன்ற சாதனை முயற்சிகள் எல்லாத்துலேயும் அவருக்கு ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, அது நிஜமாகவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அவருடைய சிஷ்யம் ஒரு சாதனை பண்ணுறாரு, இன்னொருத்தர் சாதனை பண்ணுறதுல அவரே இருக்கார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து 81 நிமிடங்கள் இந்த படத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்றது சொல்லும்போது சாதாரணமாக ஒரு லைனில் சொல்லலாம். அதுக்கு பின்னால் எவ்வளோ கடுமையான உழைப்பு இருந்திருக்கக்கூடும் அப்படின்றத ஒரு நானும் ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு இருந்தேன் அப்படின்ற முறையில் என்னால் உணர முடியுது. எவ்வளோ திட்டமிட்டால் இதை செயலாக்க முடியும், அந்தளவுக்கு துல்லியமாக திட்டமிட்டால் தான் வந்து இதை வந்து திரை வடிவத்து கொண்டு வர முடியும். அந்த உழைப்புக்கு வந்து தன்னை அர்ப்பணித்த சிவன் மாதவ் வந்து நிஜமாகவே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இவருக்கு அடுத்து இதில் வந்து பாராட்டப்பட வேண்டிய இன்னொரு நபர் இருக்கார், அவர் இந்த படத்துலேயே பட தொகுப்பாளர். இங்கே வந்திருக்காரா? ஏன்னா இது வந்து மிக கடினமான பணி. அடுத்து அவருது இந்த திரைப்படத்தை தொகுப்பது அப்படின்றதுக்கு இல்லை, அவ்வளவு சுலபமான வேலையில் அந்த கடினமான வேலையை அவர் செய்ய இருக்கார். நான் உள்ளே வரும்போது தான் சிவன் மாதவ் பேசிகிட்டு இருந்தார். இந்த உழைப்பும் அந்த திரைப்படத்து மேலே அவர் விட்டிருந்த நம்பிக்கையும் இதில் எப்படி வெற்றி பெறுவேன் என்ற ஒரு அழுத்தமான ஒரு எண்ணத்தையும் இந்த மேடையில் வெளிப்படுத்தினார். அப்போவே எனக்கு வந்து ஒரு விஷயம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, த ஒன் ஹூ டசன்ட் ஹோப் டு வின் ஹேஸ் ஆல்ரெடி லாஸ்ட் இட் அப்படின்னு. வெற்றி பெற முடியாது, நீ எங்கே உனக்கு சந்தேகம் இருக்குது அங்கே நீ தோத்துட்டடான். இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்கள், ஒரு படைப்பாளிக்கு மிகவும் முக்கியமான விஷயம் நம்பிக்கை. நம்ம ஜெயிக்கணுன்ற நம்பிக்கை இருந்து அந்த நம்பிக்கையோடு போராடினா தான் அதை வெற்றி காண முடியும். அந்த வகையில் வந்து சிவன் மாதவனுடைய ஸ்பீச் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஆரி வந்து கைதியின் டைரி படத்தை பற்றி சொன்னதுனால அதை பற்றி ஒரு தகவலை பத்திரிகையாளர்கள் கூட ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, அதை சொல்கிறதுக்காக கைதியின் டைரி திரைப்படத்தினுடைய கதை எழுதுவதற்காக பாக்யராஜுக்கு வந்து நாங்கள் வந்து ஹாலிடே இருந்து அப்போ அந்த ஹோட்டல் பேர் அங்கே ரூம் போட்டிருந்தோம். பக்கத்துலேயே வந்து என்னுடைய படத்துக்காக வாழ்க்கை படம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அதுக்கு ஒரு டிஸ்கஷன் ரூம் போட்டிருந்தோம். ஒரு 5-6 நாட்கள் முடிஞ்சு இந்த கைதியின் டைரி கதை இருக்குல்ல, அதை பாரதிராஜா சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட தான் முதல் முறையாக சொன்னார் பாக்யராஜ். பல சிந்தனைகள் இருந்ததில் மாறி 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 கடைசியாக உருவான கதை தான் இப்போ நீங்கள் பார்க்குற திரைப்படம். அந்த படத்துடைய ஒரு 4-5 காட்சிகள் குறிப்பாக வந்து அந்த விஜயன் அந்த ஹோட்டலில் இருக்கும்போது பின்னாடி ஒரு இடத்துல இந்த தீப்பழம்பையை இவர் வந்து எட்டி பார்க்க அவர் வந்து ஷூட் பண்ணுற சீனில் இருக்குல்ல, இது போன்ற காட்சிகள் சிலவெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து டைரக்டர் சொல்லி ரொம்ப பிரமாதமாக இருந்ததுலேருந்து அப்படின்னு நாளைக்கு கேட்கலாம்னு சொல்லி மறுநாள் காலையில் தான் பாரதிராஜா வந்து கேட்டார். அதுக்கு பின்னாடி தான் அந்த படம் எப்படிப்பட்ட சாதனையை படுத்தது, அந்த படம் தான் அமிதாப் பச்சன் இயக்குகின்ற வாய்ப்பை பாக்யராஜுக்கு பெற்று தந்தது. தமிழில் மட்டும் இல்லாமல் இந்தியிலும் தன்னால் தன்னுடைய புகழக்கூடிய நாட்டம் முடியும் அப்படின்னு பாக்யராஜ் நிரூபிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தந்த அந்த படமாக அமைந்தது.
இங்கே எல்லா மேடையில் இருக்க எல்லா கலைஞர்களுக்கும் விஷயம் தெரியும். பாக்யராஜ் எப்படிப்பட்ட ஒரு அருமையான திரைக்கதை படைப்பாளர்ன்ற முறையில் இந்த மேடையில் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த திரைக்கதை கலை இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு வந்து சினிமா உலகத்தில் இப்போ எது இழப்பு, சினிமாவில் எது இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா கதை. கதையும் முறையான திரைக்கதையும் இல்லை அப்படின்றது தான் பல பேருடைய குரலாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து இந்த திரைக்கதை இப்போது உள்ள இளைஞர்களுக்கு சொல்லித்தரத்துக்காக ஒரு டியூஷன் எடுக்கணும். அதுக்காக ஒரு 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 இன்ஸ்டியூட் ஒன்லி திரைக்கதை மட்டும், ஏன்னா முக்கியமான கீ எலிமெண்ட் அது, அதை வந்து பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சேவையாக இருக்குன்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு நானும் கொஞ்சம் அதிகமாக பேசுனதுன்னு மன்னிச்சுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.